சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே சிம்ம ராசிக்காரா எந்த ஒரு கான்செப்டை எடுத்தாலும் செஞ்சு முடிக்கக்கூடிய சாதுரியம் உங்களிடத்தில் இயற்கையாக இருக்குது ஆனால் எப்போதும் எதையும் வெளிப்படையாக பேசிட்டு சமயத்தில் மாட்டிக்கிறேன் எதையும் வெளிப்படையாக பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது இந்த விகாரி வருஷமானது உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சதுரஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அபரிமிதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய அதாவது பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்தை சிம்ம ராசிக்காராக திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ உங்களது புதிய முயற்சிகளை எல்லாம் இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ படிக்க தொடங்கிறது வேலையை ஆரம்பிக்கிறது புதிய வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கல்யாணத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறது சேவிங்ஸை ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தொடங்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ள திட்டமிடுறது நல்லது இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அர்த்தாட்டம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சதுரஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனாலே எதிலையும் பொறுமை நிதானம் அவசியம் இருந்தாலும் தசமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழரத்துனாலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படலாம் விரயஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை விழறத்துனாலே சுப செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழரத்துனாலே ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்பட போறது உங்களது ராசிக்கு சஷ்டம சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்த காரகன் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது எதையும் அலட்சியப்படுத்தாமல் பொறுமை நிதானத்தோட செயல்படுறது நல்லது லாபஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட்டு வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அமையறதுக்கு பகவானை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல் வாழ்த்துக்கள் விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவச் செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகட்டாட்சம்